இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் உலகம் முழுவதும் பறக்குது. ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோடம்பாக்கத்தில் கக்கன் காலனியில் இருக்கோம். நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீஃப் பிரியாணி எப்படி அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது, அதோட ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். அதை பார்த்துட்டு எப்படி அந்த பிரியாணி ரெடி ஆகுது அப்படின்றத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க. மக்களே, வேற லெவலில் ஆவி பறக்க பயங்கரமாக இருக்குது. ஓகே, பார்த்துருப்பீங்க ஒரு வெறித்தனமான ஒரு பிரியாணி ரெடியாக இருக்குது வித் எக்கோட. அதை சாப்பிட்றதுக்காக நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இங்கே சாப்பிட போகிறதில்ல. ஆக்சுவலாக நம்மளுடைய கடை வந்து கோடம்பாக்கத்தில் வந்து கரெக்டாக லயோலா காலேஜ் பேக் சைடில் இருக்குது.
கடைக்கு போயிட்டு அங்கே நிதானமாக உட்காந்து டேபிள் போட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லான்ற பிளானில் தான் நான் இருக்கேன். இப்போ போகிறோம், அங்கே போய் சாப்பிட போகிறோம். ஆ போகலாமா? போகலாம். உங்க பேர் என்ன? நாகராஜன். ஓகேண்ணா. எத்தனை வருஷமான இந்த இடத்துல நம்மளுடைய ரெண்டு வருஷமா இருக்கோம் நாங்க. அப்படிங்களா? சூப்பர். அப்ப வந்து இந்த ரெண்டு விஷயங்களை நீ பாத்துருப்பீங்க, கொரோனாக்கு முன்பு கொரோனாக்கு முன்னாடியே ரொம்ப நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப வியாபாரமே மோசமாக பட்டு. ஆமா, இருந்தாலும் நாங்கள் அதே ரேட்டை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னென்ன ரேட்டில் என்னென்ன மாதிரியான ஃபுட்டுலாம் இருக்குது இங்கே வந்து? நாங்கள் ஆஃப் பிரியாணி வந்து 90 ரூபா ரேட்டில் தரோம். எங்களது வந்து பாசுமதி ரைஸு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் எங்களுக்கு, அதனாலே இங்கே ரன்னிங் ஆகும். மூவிங் சூப்பர். இப்போ வந்து குவார்ட்டர் வந்து 70 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் குஸ்கானே, குஸ்கா 50 ரூபா ரேட்டுக்கு கொடுக்குறோம். சூப்பர். பீஃப் ஃப்ரை இருக்கானே? பீஃப் ஃப்ரை இருக்குது, 50 ரூபா ப்ளேட்டு. சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக வந்து கடை காலையில் எத்தனை மணிக்கு திறக்குறீங்க? 12 மணிக்கு திறப்போம் மத்தியானம். ஓகே. 3:30 முடிஞ்சிடும். சூப்பர்ண்ணா. ஆக்சுவலாக வந்து உங்ககிட்ட ரெகுலராக கஸ்டமர்ஸும் வராங்கல்ல? ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க எங்களுக்கு, வெளியில இருந்தெல்லாம் கூட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா டேஸ்ட் எங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஏதாவது கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வேணும், எங்களுக்கு பண்ணி தருவீங்கன்னா பண்ணி? கண்டிப்பாக கண்டிப்பாக முடியும் எங்களால். சூப்பர்ண்ணா. அதே மாதிரிண்ணா, இப்போ பீஃப் பிரியாணி அப்படின்னும் போது பீஃப் ரொம்ப முக்கியண்ணே, ஏன்னா அதில் ஒரு சில பேர் தான் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க வாங்குறதுல. நீங்கள் எங்கேண்ணா ரெகுலராக போய் வாங்க? நாங்கள் ராயபுரத்தில் ஆர்டர் பண்ணி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க, காலையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. கறியும் நல்லா இருக்கும். இங்கே லோக்கலில் வாங்கினா சரி இருக்க மாட்டேங்குது, அதனால தான் அங்கே கடையை சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சூப்பர்ண்ணா. ஓகேண்ணா. சரி, நானும் இன்னைக்கு வந்து உங்களுடைய பீஃப் பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். அது தாண்டி உங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிடைக்கிறானே, வணக்கண்ணா. உங்கள் பேர்ண்ணா? என் பேர் டேவிட் சார். சூப்பர்ண்ணா. எத்தனை வருஷமா நீங்க இங்க வந்து சாப்பிடுறீங்க? அண்ணங்கிட்ட வந்து நான் 1 வருஷமா சாப்பிட்டுறேன். சூப்பர்ண்ணா. பிரியாணி சூப்பரா இருக்கும். அவர்கிட்ட பிரியாணி இந்த ஃப்ரை நல்லா மம்சமா இருக்கும். உங்களோட ஃபேவரட் அதுதான்? ஆமா. சூப்பர்ண்ணா. பிரியாணியும் ஒரு கறி வாங்கி சாப்பிடுவேன். நீங்க எத்தனை பேர் சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க? நாங்க எங்க ஸ்டாண்ட்ல மொத்தம் 13 பேர் வாங்கி தான் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு காலேஜில், அதனால வந்து நான் ஒரு 2 வீக்காக வாங்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நாள் வந்து வாங்கினா அப்போதுலேருந்து எனக்கு இந்த இடத்துல பிடிச்சிது, அதனால இங்கே வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து பீஃப் பிரியாணி வித் எக்கு, புதினா சட்னி, அதுக்கப்புறம் பச்சடி. இங்கே வந்து பீஃப் ஃப்ரை பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. சரி, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக வேலை வச்சுருக்காங்க, பயங்கரமாக இருக்குது. இதோட தனியாக சாப்பிட்டா தப்பாயிடும், அதனால சேர்த்து சாப்பிடும். சரியான டேஸ்ட்டு. நம்ம டெய்லி கொடுத்தா கூட சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. அது செம்மையாக மசாலா செம்மையாக இருக்குது, முக்கியமாக இருக்குது. கறி வெந்த விதமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி சூப்பராக, ஒரு மட்டன் எப்படி இருக்குமோ ஒரு மாதிரி சாஃப்டாக செம்மையாக, அந்த மாதிரி பயங்கர சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எப்பவுமே பீஃபில் எப்பவுமே விஷயம் என்னன்னா கரெக்டாக வேக வைக்கணும். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த ஒரு சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டு சீப்பாக ஒரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம நுங்கம்பாக்கத்தில் பிரியாணி சாப்பிட்டோம்ல, வேறு லெவலு. அப்படியே வேர் தூத்து சாப்பிட்டு அந்தளவு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். இந்த செஞ்ச கைக்கு வந்து ஒரு வளையல் மாட்டோம் அப்படின்னு நினச்சா வளையல் மாட்ட முடியாது, ஏன்னா யார் செஞ்ச கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயா. வாங்க ஐயா. ஆ, முடிஞ்சுண்ணே, சூப்பராக இருந்துச்சுண்ணே, வேறு லெவலு. அதான் சொன்னேன், இந்த செஞ்ச கைக்கு வந்து வளையல் மாட்டோம்னு நினச்சேன், பார்த்தா வளையல் மாட்ட முடியாது, ஏன்னா தலைவன் தான் செஞ்சுருக்கா போல. ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு, வேறு லெவல் பண்ணிட்டீங்க அல்டிமேட்டு. கண்டிப்பாக எல்லா கஸ்டமர்ஸுக்கும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சூப்பர். கண்டிப்பாக தொடர்ந்து நான் இனிமேல் தனியாக சேனல் இல்லாமல் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நான் சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ்.